சுண்டல் ஊற வச்சுருக்கோம். அதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ சுண்டல் தாளித்து சாப்பிட்றது எப்படின்றத பார்க்கலாம். ஈவினிங் டைமில் சுண்டல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் அந்த சுண்டல் எப்படி தாளித்து சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்கலாம். சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இப்படி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, மல்லித்தலை, பரமிளகாய், கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ அதுக்கு சுண்டலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அழிச்சு வச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது.